கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய காலை தியானத்திற்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 4:35 முதலாவது நாம் வாசிக்கலாம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவரை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். தொடர்ந்து 38 வாசிக்கலாம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையை வைத்து நித்திரையாயிருந்தார். இங்கே வாசித்த இந்த வேத பகுதியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷரோடு கூட படகிலே பிரயாணப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த சாயங்காலத்திலே ஆண்டவர் அவர்களை அங்கே அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி சீஷரை துரிதப்படுத்தி அங்கே அவர்கள் எல்லாருமாக ஒரு படகிலே ஏறுகிறார்கள். ஆனால் இங்கே 38 வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையான இவர்கள் படகிலே ஏறும்பொழுது எல்லோருமாக ஒன்றாக அவர் கூட ஏறினார்கள். ஆனால் அங்கே ஏறும் பொழுது அங்கே சீஷெல்லாம் அங்கே ஓடி இடம் பிடித்து விட்டு கடைசியாக பார்க்கும்பொழுது கப்பலின் பின்னணியத்திலே அவருக்கு இடம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கூட வருகிறார். கூட வரும்போது அவரோடு கூட வாங்க அக்கறைக்கு போகலான்னு சொல்லி எல்லாம் ஒன்றா படகுல ஏறினாங்க. ஆனால் அவங்க என்ன செய்திருக்கணும், சீஷர்கள்லாம் இயேசு கிறிஸ்துக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து விட்டு அவர்கள் போக வேண்டும். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள், கூட இருந்த சீஷர்கள் எல்லாம் அவர்கள் தங்கள் இடத்தை பிடித்து வைத்து வசதியாக உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அந்த பின்னணியிலே போய் அங்கே கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார் என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஏனென்றால் அவருக்கு எங்கே போனாலும் திரளான ஜனங்கள், அவருக்கு ஓய்வெடுக்குவதற்கே நேரமே இல்லை. சற்று தனித்திருப்போம்னு சொன்னால் கூட அங்கே கூட வந்துடுறாங்க. மார்க் 5 வாசிக்கிறோம். இப்போ தனியாக இருப்போன்னு சொன்னால் அங்கேயும் தேடி வராங்க. இவர் போகிறதுக்கு முன்னாடி கல்லடை முடி ஓரக்கூடியவங்களும் இருக்கணும்னு சொல்லி நான் வாசிக்கிறேன். அவருக்கு ஓய்வே கிடையாது. அவர் இரவும் பகலுமாக அங்கே ஜெபிப்பதிலும் ஊழியம் செய்வதிலும் அங்கே நன்மை செய்ய சுற்றி திருந்தவராக இருந்தார்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே அவர் டயர்டாக இருக்குது. ஆனாலும் கூட அவருக்கு ஒரு நல்ல அங்கே முதன்மையான இடத்தை கொடுக்காமல் அவர்கள் என்ன செய்கிறார், அவர்களெல்லாம் உட்கார்ந்து விட்டார்கள். உட்கார்ந்து விட்ட பிறகு அவர் பின்னணியிலே படுத்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது அங்கே பாருங்கள். அங்கே பின்னணியிலே அவர் தலைமை வைத்து நித்திராய் இருந்தார். நித்திராய் இருக்கும்போது அவங்களாம் என்ன செய்கிறாங்க, அவரை வந்து எழுப்புறாங்க. ஏன் எழுப்புறாங்க, போதே நாங்கள் மடிந்து போதுமக்கு கவலை இல்லையா, என்ன நடந்தது, அங்கே புயல் அடித்தது, அங்கே படகு உடைந்து போகக்கூடிய நிலைமையிலே அங்கே காற்று அடித்து அங்கே படகை உடைந்து போகக்கூடிய நிலைமையிலே அங்கே ஒரு சம்பவம் நடக்க நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முதன்மையாக இடம் கொடுக்காதனாலே அவரெல்லாம் வசதியாக உட்கார்ந்து விட்டபடினாலே அவர் அந்த பின்னணியிலே போய் படுக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறார். இருந்தபடினாலே அங்கே காற்றகையை அடித்து அங்கே படகு உடைந்து போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. ஆகவேதான் அந்த கொந்தளிப்பு வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதன்மையான இடத்தை கொடுத்திருந்தால் இது நடந்திருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக நடந்திருக்காது. இப்படி தான் ஒரு மனுஷன் வீடை கட்டினான். வீடை கட்டிட்டு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அங்கே ஆண்டவரே நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூமை நான் கொடுத்துட்றேன் அப்படி சொல்லி ஒரு தனியாக ஒரு ரூமை கொடுத்தாச்சு. அது இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு தனி ரூமை கொடுத்து கீ கொடுத்தாச்சு. இந்த யஜமானன் வந்து மற்ற ரூமெல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு நாள் இரவில் கதவு தட்டப்படுது. கதவு தட்டினோடனே இந்த வீட்டுக்காரன் என்ன பண்ணுறான், இது ஒரு கற்பனை கதை தான், அங்கே போய் கதவு திறக்கும்போது ரெண்டு உருவம் கருப்பாக நிற்குது, மிரட்டுது விசுவாசம் வந்து மிரட்டும் போது இவன் திறந்து உள்ள வரத்துக்கு எவ்வளோ பிரயாசப்படுது. ஆனால் இவன் எப்படியோ இதை பண்ணிக்கின்னு அதை துரத்திடறான். துரத்திட்டு போய் இங்கே இது மாதிரி காரியங்களை உள்ள டோரை சாத்தி உள்ளே போயாச்சு. போன பிறகு போய் ஆண்டுகிட்ட அங்கே ஒரு தனியார் ரூம் இருக்கார்ல, அங்கே போயிட்டு இது மாதிரி கதவு தட்டு சத்து கட்சி நான் போய் பார்த்தா ரெண்டு உருவம் வந்து மிரட்டுது, இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்போ அவர் சொன்னாரான், இது மாதிரி இருக்கணும்னே நீ தான் எனக்கு ஒரு தனியார் ரூம் கொடுத்துட்டு நீ எங்கேயே வரப்படுது, நீ இங்கே தான் இருக்குன்னு சொன்னி, அதனால நான் வர முடியல அப்படின்னு. அப்போ இது என்ன பண்ணிச்சான், இந்த எஜமான் என்ன பண்ணாரான், சரி இனிமேல் நீங்கள் இந்த வீட்டு ஃபுல்லாகவே நீங்கள் இருக்கலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், அந்த ரூமில் மாதிரி தனியாக இருக்க வேணாம், நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு. அப்புறம் என்ன நடக்குது, இவர் அந்த ரூமை திறந்து விட்டாச்சு. இவர் எல்லா இடத்துலையும் உழவிட்டுருக்கார், எல்லா இடத்துலையும் போகிற வர அதே மாதிரி மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது, கதவு தட்டுறது. கதவு தட்டுற சத்தம் கேட்டவுடனே இவர் போய் என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் கை ஜீசஸ் போய் அங்கே நிற்கிறாராம், போய் டோர் திறக்கிறான். திறந்தவொடனே அந்த பிசாசனை பார்த்தோன்னே நாங்கள் வீடு தெரியாது, நாங்கள் வந்து தட்டிட்டோம் சொல்லி அலறிச்சு ஓடி போயிடுச்சோம். பாருங்கள் இந்த கதையை பார்க்கும்போது அங்கே இயேசு கிறிஸ்துவை எங்கே வச்சாங்களோ அந்த ரூமில் தனிமையாக வச்சதுனால இந்த மனுஷனுக்கு எனக்கு பிரச்சனை வந்தது.
அதுபோல் படகில் இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துக்கு இடம் முதன்மையாக இடத்து கொடுக்காம அவரை விட்டதுனால பின்னணியில் போய் படுத்ததுனால தான் இந்த பிரச்சனை வந்தது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அவங்க முதலிடம் கொடுக்காதனால இப்படிப்பட்ட காரியங்கள். ஆகவே இது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய காரணம், நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கும்பொழுது நிச்சயமாக நமக்கு மிகுந்த நன்மைகள் தான் அங்கே உண்டாகும் என்று நாம் இதன் மூலமாக நாம் படிக்க முடியுது. ஆகவே சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுக்கு எந்த நிலைமையிலும் நாம் இயேசுக்கு முதலத்தை நாம் கொடுக்க வேண்டியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இது நாம் இந்த நாளில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. நாம் எங்கே அவரை வைக்கிறோமோ, அந்த மனுஷன் தனியாக ஒரு ரூம் கட்டி பெரியவர்களெல்லாம் வீடை கட்டினா தனியாக ரூம் வச்சு இதில் தான் இருக்கணும், இதை விட்டு வரப்பட தனிமையாக ரூம் கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்தான். ஆனால் இங்கே இருக்கும்போது பிரச்சனை வந்தது. ஆனால் அவருக்கு முழுமையாக இடத்த கொடுத்தோன்னு அவர் வந்தோடனே அது காரியமே மாறிவிட்டது. அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முழுமையாக தரும் நாம் இடம் கொடுக்கணும். அப்படி நாம் செய்யும்போது முதன்மையான இடத்தை நம்ம கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் வந்தாலும் அதில் நாம் தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். நன்மையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆசிரியர் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை தான் இதனால் நாம் படிப்படுத்திக் கொள்ளக்கூடிய காரியம். கப்பலின் பின்னணியத்திலே அவர் தனியை வைத்து உறங்கி கொண்டிருந்தார். இந்த சீஷர்கள் எல்லாம் இடம்பிடித்து விட்டார்கள், அவருக்கு இடம் இல்லை, அங்கே போய் பின்னணியில் படுத்து கொண்டிருந்தார். ஆகவே அங்கே அந்த காரியம் நடந்தது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் செய்யாது நாம் ஆண்டவர் முழுமையாக நம்முடைய இருதய கதையை திறந்து கொடுத்து அவருக்கு சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் உள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் தேவ சமாதானத்தை நிறைவான ஆசுவத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவதாமி தர்சனை அரசு தருவாராக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக சொல்கிறோம். இந்த கொடுத்த இந்த தியானத்தில் இந்த வார்த்தைக்காக நடிச்சுட்டு இந்த ஆலோசனை கேட்ட ஊருடன் சிந்தித்து பார்த்து முதலாவது தேவடைய ராஜ்யத்தை விஜய தேட வேண்டும் சொல்லியிருக்கிறேன். முதன்மையான இடத்தை நாங்கள் ஊருடன் கொடுத்து நாமத்தை மேற்கொள்ளி தர வேண்டுமா? எங்கள் ஆண்டோரும் கத்தர் மேற்பட்சமாக இயேசு கிறிஸ்துவே அப்படின்னா நாளே எங்கள் தாமத்துடைய ஸ்தோத்திரத்தை இப்படி பார்த்து அர்ப்பணிக்கிறோம். என் நல்ல பிதாவே.